அனைவருக்கும் வணக்கம். நினைக்கிறது நல்லதாக நினைப்போம், நடக்கிறதும் நல்லதே நடக்கும். ஒரு குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலச்சிருக்கணும்னா கண்டிப்பாக தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றணும். வீட்டை எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும். நமக்கு ஏற்படுற அதிர்ஷ்டமாக இருந்தாலும் துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் அது நம்ம வீட்டை எப்படி வச்சுருக்கிறோமோ அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் அமையும். தினமும் விளக்கேற்றும் போது மீந்து போன எண்ணெயை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு சிலர் அந்த எண்ணெயை வீணடிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் அந்த விளக்கில் மீந்து போன எண்ணெயையும் திரியையும் இப்படி பயன்படுத்தினோம்னா அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நிறைய நன்மைகளும் நமக்கு நடக்க தொடங்கும். இப்படி நம்ம விளக்கேற்றி காலை நேரமாக இருந்தாலும் சரி மாலை நேரமாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் அதை விளக்க எரிய விடக்கூடாது. ஒரு மணி நேரம் கழித்து நம்மளே அதை குளிர்விச்சிடலாம். பூவாலையோ கல்கண்டாலேயோ குளிர்விக்கலாம். டைமண்ட் கல்கண்டு இல்லாமல் பெரிய கல்கண்டுன்னு இருக்கும், அந்த கல்கண்டால் நம்ம தீபத்தை குளிர்விக்கும் போது நம்ம வீட்டில் இனிமையான நிகழ்வுகள்லாம் நடக்க தொடங்கும். பொதுவாகவே தீபத்தை வாரம் ஒரு தடவை எல்லாருமே சுத்தம் பண்ணுவோம். அப்படி சுத்தம் பண்ணும்போது மீதம் இருக்கிற எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். தினமுமே காலை மாலை ரெண்டு வேளையுமே விளக்கேற்றும் போது வீட்டுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். ஒரு சிலர் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் விளக்கேற்றுவாங்க, செவ்வாய் வெள்ளின்னு. அப்படி இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றிட்டு அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் அப்படியே பச்சை படிஞ்சு போயிடும். திரும்ப வெள்ளிக்கிழமை ஏற்றுறதுக்குள்ளே அப்படி விட்டோம்னாலும் வீட்டுக்கு தரித்திரம் வந்துடும். அதனால் அப்படி இருக்கிறவங்க அந்த எண்ணெயை ஏற்றி முடித்து குளிர வச்ச உடனேயே பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சிடணும். இந்த எண்ணெயில் வீட்டில் மூணு இடத்துல தீபம் ஏற்றலாம். முதல்ல காலையில் எழுந்த உடனே பல் துலக்கி முகம் கழுவிட்டு வாசலில் கோலம் போடணும். அப்படி போடும்போது அந்த வாசலில் நிலைவாசலில் ஒரு சிலர் தீபம் ஏற்றுற வழக்கம் இருக்கும். அந்த நிலைவாசல் தீபத்துக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திரி மட்டும் புது திரி தான் போடணும். அடுத்ததாக நம்ம சமையல் அறையில் அன்னபூரணி வாசம் பண்ணுற இடம், அந்த இடத்துல இரவு நிச்சயம் எச்சில் பாத்திரம் போடாமல் மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கணும். காலையில் எழுந்த உடனே சமைக்கும்போது சின்னதாக அகல் விளக்கில் புது திரி போட்டு அந்த பழைய எண்ணெயையே கூட ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம். எப்போவுமே சமையல் அறையில் ஏற்றுற தீபத்துக்கு அதீத சக்தி உண்டு. அது உங்களுக்கு வறுமை இல்லாத ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை உண்டாக்கி தரும். அன்னபூரணியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இப்படி செய்யும் போதும் நம்ம வீட்டில் அன்னத்துக்கு குறைவே இருக்காது, வீட்டில் தானியம் நிறைவாக இருக்கும். மூணாவதாக சொல்லப்படுறது உருளியில் வாசனையான மலர்கள் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வீட்லேயும் பார்த்துருப்போம், தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் இதை கவனிச்சிருப்போம். இந்த வாசனையான மலர்கள் போடுறது ஒரு அற்புதமான பரிகாரம். அந்த மலர்கள்லேருந்து வரக்கூடிய வாசனை வீடாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும் சரி அங்கே நேர்மறையான ஆற்றலை இழுத்துக்கிட்டு வரும், பண வரவு அதிகரிக்கும். அதனால தான் கடைகளில் தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் உருளியை வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. வீடுகள்லையும் இது போல் உருளியை வச்சு அந்த உருளிக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஒரு மண்ணகல் விளக்கில் இந்த மீந்து போன எண்ணெயை ஊற்றி புதுசாக திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கலாம். இப்படி செய்யும் போதும் அற்புதமான சக்தி வீட்டுக்கு கிடைக்கும். தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி எங்கே ஏற்றி வச்சாலுமே அந்த இடத்துல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து சேர்ந்துடும். இது போல தான் மீந்து போன அந்த திரியையும் வீணாக தூக்கி போடாமல் வீட்டில் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி புகை காட்டும்போது அந்த நெருப்பில் இந்த திரியையும் போட்டு காட்டினோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாமே விலகிடும், வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல் வந்து சேர்ந்துடும். இது போல் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது நம்ம வீட்டில் நிரந்தரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற தர்திரத்தை சுத்தமாக விரட்டி அடிச்சிடலாம், வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.